அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிண்டிக்ஸ் அப்படிங்கிற ஆசிரியர்களின் சுய மதிப்பீட்டு படிவமானது தற்பொழுது அனைத்து ஆசிரியர்களாலும் பூர்த்தி செய்யப்பட்டு அதை வந்து எமிஸ் இணையதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கான படிவத்தை வந்து தமிழ் வடிவத்தில் நம்ம எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கான பிண்டிக்ஸ் படிவம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ அதற்கான தமிழ் படிவம் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 7 டொமைன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு டொமைன் பாருங்கள், குழந்தைகளுக்கான கற்றல் அனுபவங்களை வடிவமைத்தல் PS1 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 7 டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தரநிலை வந்து குறிக்கணும், தரமதிப்பு. ஸோ தரமதிப்பில் வந்து 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போதாவது. ஸோ இந்த செயல்பாடை வந்து நம்ம எப்போதாவது தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா அது 1 போடணும். அடிக்கடி அந்த செயல்பாடை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 2 போடணும். வழக்கமாகவே நம்ம வந்து டீச் பண்ணுறப்ப பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா 3 போடணும். எப்பொழுதுமே பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரமதிப்பு போடணும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டைட்டில் வைஸ் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து நல்லா படித்து பார்த்து அதற்கான இதை வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தரமதிப்பு அப்படிங்கிறதில் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ அதே போல் செகண்ட் டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் பற்றி அறிவும் புரிதலும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 சப்டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தரமதிப்பு மேலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் தேர்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டில் வந்து 4 சப்டைட்டிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 4 சப்டைட்டிலுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கான தரமதிப்பை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதே போல் 4வது சப்டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் வந்து தனிநபர்களுக்கிடையேயான உறவு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே தமிழில் நம்மளுக்கு இருக்கிறப்ப நம்ம வந்து எளிமையான முறையில் பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறக்காக இந்த தமிழ் படிவம் வந்து நான் வந்து கொடுத்துருக்காக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை ஆசிரியரின் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு HM வந்து எவாலுவேட் பண்ணக்கூடிய ஃபார்மேட். ஒவ்வொரு ஆசிரியரின் படிவத்தையும் வந்து HM வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எவாலுவேட் பண்ணணும். ஸோ ஆசிரியர்களுடைய மதிப்பீட்டு படிவத்தை மாதிரியே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் HM வந்து மதிப்பீட்டு படிவம் வந்து பூர்த்தி செய்யணும். ஸோ அதற்கான இப்போ இது வந்து நான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பூர்த்தி செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எளிமையான முறையில் வந்து டவுன்லோட் செய்வதற்கு வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் செய்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, ஆங்கில வடிவமும் வடிவிலான படிவமும் நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ்க்கான விளக்கம் வந்து நான் வந்து அதற்கான PDF-ம் நம்ம வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து என்னென்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து தவறில்லாமல் பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 படிவமும் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி.